ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாஸ்மி. நீங்கள் பார்த்துட்ருக்குது ஹோம் மேட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப 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 ஒரு ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பர்சனலாக இது என்னோட ஒரு ஃபேவரட் பாயாசம்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு பாயாசம், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். என்னோட ஸ்டைலில் ஒரு உளுந்த பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைடு பேர் சாலியான்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். இதில் வந்து நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நல்லா பார்க்கும்போது எள்ளு மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். இதை இப்போது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து நம்ம வந்து இதை ஊற வைக்கணும். உளுந்தம்பால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour டு 1 hour முன்னாடி நீங்கள் இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மினிமம் 1 hour ஊறிச்சுன்னா நல்லா ஊறி வரும். இப்போ இதை 1 hour நம்ம ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக உளுந்தை வறுத்து எடுத்துக்கணும். நான் முழு உளுந்து சேர்த்துருக்கேன், தொலி இல்லாத உளுந்து. நீங்கள் தொலி உள்ள உளுந்து கூட சேர்த்துக்கலாம், ஆனால் கலர் டிஃப்ரென்ஸ் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். தொலி இல்லாத உளுந்தும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி லைட்டாக அப்படி ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். 2 to 3 times வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes அதை வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சிங்க அப்படின்னா அது ஈஸியாக உங்களுக்கு பாயில் ஆகி வந்துடும். இப்போ இந்த உளுந்து வந்து உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். அதாவது நம்ம இதை கடையும் போது ஒரு இது கூட தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். அதனால் ஒரு 10 minutes நீங்கள் ஊற வச்சுட்டு இதை ஒரு 5 whistle நீங்கள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து நான் 2 to 3 hours கிட்டே நான் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் 1 hourலேயே இதை ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா இது சப்ஜா சீட் மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். இதுதான் வந்து இந்த உளுந்தம்பாலுக்கு ஒரு நல்ல டேஸ்டியும் ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் உளுந்தம்பால் காய்ச்ச போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு நம்ம ஊற வச்ச சாலியா சீடை வந்து மாற்றி இதை வேக வைக்க போகிறோம். இது ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிச்சு வந்தால் போதும், இது ஓரளவுக்கு வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த உளுந்தை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட நான் 5 to 6 whistle வரை வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மசிஞ்சு வெந்து வந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து உளுந்து வந்து வேக வைக்கணும். அப்போனா தான் உளுந்தம்பால் வந்து டேஸ்டியாக வரும். இப்போது ஒரு மத்து இல்லைனா இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நீங்கள் இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் கூட அடித்து எடுத்துக்கலாம். இப்போ மசிச்சு எடுத்த உளுந்தை நம்ம வேக வச்சு எடுத்த சாலியாவோட இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிளறி விடுங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை பாயாசம்னு சொல்லி கொடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் வளர்கிற பிள்ளைங்களுக்கு இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். இதில் வந்து மணத்துக்காக ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா தட்டி இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டியை நல்லா மெல்ட் பண்ணி நம்ம இதோட ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கருப்பட்டியில் நிறைய டஸ்ட் இருக்கும், அதை நம்ம வந்து அப்படியே சேர்க்கும் போது அதில் வந்து மண் தட்டும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 சில் தேங்காவை நல்லா துருவி சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் துருவல் சேர்க்கும்போது இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட உளுந்தம்பால் ரொம்பவே ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக ஒரு சின்ன சிட்டிகை அளவு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது அதோட இனிப்பு தன்மையை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது நம்மளோட உளுந்தம்பால் ரொம்பவே ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.